டாக்டர் அப்துல் கலாமின் எழுச்சி தீபங்கள் பகுதி 7 ஒன்றிணைந்த அணுகுமுறையே உயர்வு தரும். இதை பற்றி படிக்கலாம். எனது நண்பர் ஒருவரின் பரிந்துரையின் பேரில் கண் பரிசோதனைக்காகவும் சிகிச்சைக்காகவும் 1990 மதுரையில் உள்ள அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். நான் அங்கே நுழைந்தபோது எந்த விதமான சிறு குழப்பமும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான வரிசையில் நோயாளிகள் தங்களுக்கான அழைப்புக்காக காத்திருந்தார்கள். அந்த வரிசை நீண்டிருந்தாலும் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அரை மணி நேரத்திற்குள் டாக்டர் ஜி நாச்சியார் என்னை பரிசோதித்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளும்படி ஆலோசனை சொன்னார். மருத்துவமனையில் சேருவதற்காக நான் பணத்தை செலுத்த சென்றபோது ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிட்டது. பணம் பெறும் கவுண்டரில் இருந்த ஒரு பெண் நான் கொடுத்த காசோலையை வாங்க மறுத்துவிட்டார். என்னிடமோ ரொக்கமாக பணம் இல்லை. நான் மறுபடியும் டாக்டர் நாச்சியாரை சந்தித்து இக்கட்டான எனது சூழ்நிலையை பற்றி சொன்னேன். சற்று யோசித்த அவர் என்னை மருத்துவமனையில் அனுமதித்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டார். சிகிச்சை பெற்று ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். அதை அடுத்த ஒரு சில நாட்களில் டாக்டர் நாச்சியாரிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. என்னை யாரென்று அறிந்து கொள்ளாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்டு அதில் எழுதியிருந்தார். நான் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு மருத்துவமனைக்கு வந்த எனது பாதுகாப்பு அலுவலர்கள் என்னை பற்றி அங்கு விசாரித்த போதுதான் அவருக்கு விவரம் தெரிய வந்தது. நான் முதல் தடவையாக சென்று வந்த பிறகு அடிக்கடி அந்த மருத்துவமனைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் நாச்சியாரின் சகோதரர் டாக்டர் ஜி வெங்கடசாமி ஓர் அருமையான நண்பராகிவிட்டார். நான் மதுரைக்கு செல்லும் ஒவ்வொரு தடவையும் டாக்டர் ஜி வெங்கடசாமியை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். டாக்டர் வெங்கடசாமியை பற்றியும் அவருடைய மருத்துவ சேவை பற்றியும் மேலும் கொஞ்சம் சொல்கிறேன். 2001 அரவிந்தர் கண் மருத்துவமனையில் 1,300,000+ மேற்பட்ட புற நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளார்கள். 1,90,000 சிகிச்சைகளையும் சுமார் 150 கண் பரிசோதனை முகாம்களையும் இந்த மருத்துவமனை நடத்தியிருக்கிறது. டாக்டர் வெங்கடசாமியின் தன்னலமற்ற சேவைக்கும் கடும் உழைப்புக்கும் உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் கிடைத்திருப்பதில் எந்த அதிசயமும் இல்லை. ஹார்வர்ட் மற்றும் ஜான்ஸ் ஹாப்பின்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு முன்னணி பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் இந்த மருத்துவமனையில் பயிற்சி பெறுகிறார்கள். டாக்டர் வெங்கடசாமியை போன்ற நிலையில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் அவரது செயல்பாடு முடங்கி போய்த்தான் இருந்திருக்கும். டாக்டர் வெங்கடசாமி மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்தபோது ஆர்த்ரட்டிஸ் என்ற மூட்டு வலியின் தாக்குதலுக்கு ஆளானார். இதனால் அவரது விரல்கள் முறுக்கி கொண்டு பாதிக்கப்பட்டுவிட்டன. இப்படிப்பட்ட நிலையிலும் அவர் இன்று ஒரு தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஒளியூட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். ஒரு நாள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது பின்வரும் சம்பவத்தை அவர் எனக்கு விளக்கினார். தில்லியிலிருந்து வந்து டாக்டர் வெங்கடசாமியை சந்தித்த ஒரு தொழிலதிபர் தனது விருப்பத்தை வெளியிட்டார். நான் ஒரு மருத்துவமனையை கட்ட விரும்புகிறேன். உங்களுடைய மருத்துவமனை என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. நீங்கள் தில்லி வந்து ஒரு மருத்துவமனையை எனது விருப்பத்திற்காக ஆரம்பிக்க முடியுமா? இப்படி வினவிய அந்த தொழிலதிபரிடம் டாக்டர் வெங்கடசாமி கேட்டார். நீங்கள் என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களிடம் பணம் இருக்கிறது. தில்லியில் ஒரு மருத்துவமனை கட்டுவது ஒன்றும் உங்களுக்கு சிரமமான காரியம் அல்ல. நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? அப்படியல்ல, நான் விரும்புவது அரவிந்தர் கலாச்சாரம் கொண்ட ஒரு மருத்துவமனையை. இங்குள்ளவர்கள் கனிவாக இனிமையாக நடந்து கொள்கிறார்கள். பணத்தை விட பெரிதாக மனிதர்களை மதிப்பது போல தோன்றுகிறது. இங்கு ஒருவிதமான பரிவு அல்லது கருணை அவர்களுக்குள்ளேயே இருந்து ஊற்றெடுத்து வருவது போல தெரிகிறது என்று அந்த தொழிலதிபர் பதிலளித்தார். இந்த மருத்துவமனையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் இதையேத்தான் உணர்த்துகிறது. அரவிந்தர் மருத்துவமனை அனுபவத்தில் நாம் பின்பற்றியாக வேண்டிய ஒரு பாதையை சரியான செயல் என்ற ஆற்றல் வாய்ந்த ஒரு சாதனமாக வாழ்க்கைக்கு மறுவடிவம் கொடுக்கும் ஒரு வழிமுறையை காண்கிறேன்.